வணக்கம் என்னுடைய அன்பான நண்பர்களே, நான் மாற்றுமுறை மருத்துவத்திலே டாக்டரும் ஹிப்னோ தெரபிஸ்டுமான டாக்டர் ஆர் திருலோக் சந்தர் சேலம் மலர் கிளினிக்கிலிருந்து பேசுகின்றேன். இந்த ஆழ்ந்த மனோ ரகசியங்கள் என்கின்ற தலைப்பினிலே இனி நான் பதிவிட இருக்கும் பதிவுகள் அனைத்தும் கடந்த 20 வருடங்களாக என்னிடம் வந்த மனத்துயரர்களின் உண்மை சம்பவங்களே ஆகும். எந்த ஒரு சூழ்நிலையில் என்னிடம் அவர்கள் வந்தார்கள், என்ன பிரச்சனை அவர்களுக்கு இருந்தது, அதை எந்தெந்த சிகிச்சை முறைகளில் நான் கையாண்டு அவர்களை குணப்படுத்தினேன் என்பதை பற்றிய சிறிய விளக்க குறிப்புத்தான். இதில் சின்ன திருத்தம் என்னவென்றால், வந்தவர்களுடைய பெயர், ஊர், வயது அதை மட்டும் மாற்றி சொல்வேன். ஏன்னா அவர்களுடைய நன்மைக்காக, துயரர்களுடைய நன்மைக்காக. இதனால் உங்களுக்கு என்ன பயன் என்று கேட்டால், இதை பார்த்தால் இதை உங்களுக்கோ, உங்களை சார்ந்தவர்களுக்கோ, நண்பர்களுக்கோ, குடும்பத்தினருக்கோ, யாருக்காவது இந்த பிரச்சனைகள், மன துயரங்கள் என்பது இருக்கலாம். அப்படி இருந்தால் மிக எளிய முறையில், மிக குறைந்த செலவில் இதை அற்புதமாக குணப்படுத்தி கொள்ளலாம். அதற்காகத்தான் இந்த பதிவை நான் பதிவிடுகின்றேன். இதை நீங்கள் மட்டும் பார்ப்பதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு, உங்கள் உறவினர்களுக்கு சென்றடைய உதவுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்களுடைய கமெண்ட் ஏதேனும் இருந்தால் நிச்சயம் அதை எனக்கு அனுப்புங்கள், நான் அதற்கு ரெஸ்பான்ஸ் செய்கிறேன். சரியா, இப்பொழுது நாம் இந்த வீடியோக்குள் நுழைவோம். வணக்கம் என்னுடைய அன்பான நண்பர்களே, மீண்டும் ஒரு நல்லதொரு வீடியோவில் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் டாக்டர் திருலோக சந்தர், மலர் கிளினிக், சேலத்திலிருந்து பேசுகிறேன். மாற்றுமுறை மருத்துவம், ஹிப்னோ ரிலாக் தெரப்பி, அரோமா தெரப்பி, இதை நான் மெயினாக பார்த்து வருகிறேன். தற்சமயம் இருக்கக்கூடிய சூழல் மிகவும் வருத்தப்படக்கூடிய சூழலாக இருக்கிறது. கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு. பயம், பீதி, வயசு சம்பந்தப்பட்டமான பீதி, இதில் நிறைய பேர் வந்து இறந்து போகிறாங்க. இந்த மரணங்கிறது வந்து எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம்தான். ஆனால் அதில் 2 வகையான மரணங்கள் இருக்குது. ஒன்று இயற்கையான மரணம், இன்னொன்று துர்மரணம். இந்த துர்மரணம் அப்படின்றது வந்து ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். இயற்கையான மரணங்கிறது எல்லாருக்கும் வரக்கூடியது. ஒரு குழந்தை பிறந்து விட்டது என்றால் அந்த குழந்தை டாக்டர் ஆகுமா, கலெக்டர் ஆகுமா, போலீஸ் ஆஃபீஸர் ஆகுமா, இல்லை வேறு ஏதாவது வேலைக்கு போகுமா, இது யாருக்குமே தெரியாது. ஆனால் நிச்சயம் அந்த பிறந்த அந்த உயிரானது என்றாவது ஒரு நாள் இறக்கத்தான் போகிறது. இதில் மாற்றமே கிடையாது இல்லைங்களா, இதுதான் உண்மை. ஸோ அது வந்து இயற்கையான மரணம். இயற்கையான மரணத்தை கண்டு நாம் அஞ்ச வேண்டிய அவசியமே கிடையாது. அது என்றாவது ஒரு நாள் வந்தே தீரும், அதில் மாற்றவே முடியாது. ஆனால் இன்னொரு மரணம் இருக்கிறது, அது பேர் துர்மரணம். அந்த துர்மரணம் ஆக்சிடெண்ட் ஆகிறதால, இந்த வைரஸ் அல்லது வந்து காலரா மாதிரி அந்த விஷயத்தில் போகிறதால, தற்கொலை பண்ணிக்கிறதால, இதெல்லாமே துர்மரணங்கள். இது நம்ம தவிர்க்கலாம், இது நம்ம தவிர்க்கலாம். இந்த பெரும்பான்மையான துர்மரணங்களுக்கு, மரணங்களுக்கு காரணம் பயம், பீதி. இதுதான் பயத்தில் பல வகையான பயங்கள் இருக்குது. அதை நான் ஒவ்வொரு எபிசோட்லேயும் நான் அடுத்தடுத்து இடையிடையில் வரதில் நான் சொல்கிறேன். தண்ணீர் பற்றிய பயம், உயரத்தில் பற்றிய பயம், லிஃப்ட்டில் போகிறதுக்கு பயம், நெருப்பை கண்டா பயம், இது மாதிரி போலீஸை கண்டா பயம், நிறைய பயங்கள் இருக்குது. அதில் மரண பயமுன்ற உண்டு. இப்போ இருக்கிறது பயம்ன்றதை விட பீதின்றது, தேவையில்லாத பீதிகள் இருக்கு. கிராமத்தில் ஒரு கதை சொல்லுவாங்க. கிராமத்துலேருந்து ஒரு பெரியவர் வந்து வெளியே போயிட்டுருக்காரு, வேறு வெளியூருக்கு போகிறாரு. அவர் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறாரு. அந்த பஸ்ஸு வருது. பஸ்ஸில் ஏறப்போகும்போது பஸ்ஸை விட்டு ஒரு பெண் இறங்குறா. அந்த பெண்ணுடைய பேர் வந்து வைரஸ் தேவதை அப்படின்னு வச்சுங்க. உடனே ஒரு பெரியவர் கேட்குறாரு, ஏம்மா தேவதை, எங்கள் கிராமத்துக்கு போகிறேன், என்ன பிளான் வச்சுருக்க, எத்தனை பேரை நீ வந்து சாகடிக்கலாம்னு பிளான் வச்சுருக்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. அதுக்கு அந்த தேவதை சொல்லுது, என்னுடைய பிளான் 500 பேர், 500 பேரை நான் வந்து சாகடிக்கணும்னு என்னுடைய பிளானில் நான் போகிறேன். சரிம்மா பார்த்து பண்ணு, இன்னும் நியாயமாக பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவர் பஸ் ஏறி போயிடுறாரு. அப்புறம் ஒரு சில நாள் கழிச்சு அவர் அந்த ஊருக்கு திரும்பி அந்த பஸ்ஸில் வந்து இறங்குறாரு. இறங்கும்போது அதே தேவதை அந்த பஸ்ஸை ஏறப்போகுது. இதெல்லாம் முடிச்சிடு, வேலையை முடிச்சிடுச்சு. அப்போ கேட்குறாரு அந்த பெரியவர், ஏம்மா தேவதை, எத்தனை பேரை முடித்த அப்படின்னோடனே, ஒரு 1500 வந்து 2000 பேர் அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னார், நீ தேவதை, வார்த்தை மாறக்கூடாது. நீ சொன்னது என்கிட்ட என்ன, 500 சொன்னேன், ஆனால் இப்போ வந்து 2000 பேரை நீ வந்து கொண்டு இருக்கிய, இது நியாயமா அப்படின்னு கேட்குறேன்.
அதுக்கு அந்த தேவதை சொல்லுது, ஐயா நான் என்னமோ பிளான் பண்ணது 500 பேர் தான் பிளான் பண்ணேன், ஆனால் பயத்தின் காரணமாகவே மீதி 1500 பேர் செத்து போயிட்டாங்க, இதுக்கு நான் பொறுப்பாக முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லிடு. இது ஒரு கதை தான், ஆனால் இதில் நிறைய அர்த்தங்கள் இருக்குது. இன்றைக்கி தேர்தலில் நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அதிகப்படியான பீதியாலும் பயமாலும் இது வந்து நடந்து கொண்டிருக்கு. இது தேவையில்லை. மனதிலே உறுதி இருக்கிற பட்சத்தில் நாம் நன்றாக இருப்போம், நான் என் தெய்வம் என்னை காப்பாற்றும், என் இறைவன் என்னை காப்பாற்றுவான் என்று ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கிற பட்சத்தில், சரியான வாழ்க்கை பாதையில் போகும் பட்சத்தில் எதுவும் எதையும் ஒன்றும் செய்துவிட முடியாது. ஆனால் இந்த பயம் மட்டும் ஒருவனுக்கு வந்துருச்சுன்னு வச்சிங்களேன், அது எதை வேணாலும் செய்யும். நல்ல திருச்சிங்க நேயர்களே, இந்த கொரோனாவிற்கான மாற்று மருந்து இது அப்படின்லாம் நான் சொல்ல வரல, அது நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் கொரோனாவுக்கான மருந்து இது அல்ல, நான் சொல்லக்கூடியது எதுவும் அல்ல. ஆனால் இதனால் வரக்கூடிய பீதி இருக்கு பாருங்க, தேவையற்ற பயம், அந்த பயத்தை போக்குறதுக்கு இது அற்புதமானது. இந்த மலர் மருந்துகளுடைய கலவை, அரோமா தெரப்பி அல்லது வந்து ஹிப்னாட்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹிப்னோ தெரப்பி, இந்த மூன்றுமே மிக அருமையாக வேலை செய்கிறது. ஆள் மனதிலே போய் வேலை செய்கிறது. இந்த பயம் எங்கே இருக்கிறதுனா, உங்களுடைய ஆழ்மனதிலே, உங்களுடைய நமக்கு இரண்டு விதமான மனம் இருக்குது, மேல் மனம் ஆழ்மனம். இந்த ஆழ்மனதிலே போய் இந்த பயமானது, இந்த பீதியானது குடிகொண்டு விட்டால், ஆழ்ந்து உக்காந்துட்டால் அது அவ்வளோ ஈஸியாக எடுக்க முடியாது. என்ன தான் கவுன்சிலிங் கொடுத்தாலும் ஒர்க் அவுட் ஆகாது, மருந்து கொடுத்தாலும் ஒர்க் அவுட் ஆகாது. ஆனால் அந்த ஆழ்மனதிற்குள்ளே போய் அதை நம்ம டெலீட் பண்ணிட்டோம்னா ஃப்ரெஷ் ஆகிடும். ஸோ அதனால் பயப்பட வேண்டாம், தைரியமாக இருங்கள். இதற்கு நல்ல மாற்று வழிகள் நிறைய இருக்கிறது. இந்த தைரியத்தை கொண்டு வரதுக்கு உண்டான வழிகள் நிறைய இருக்கிறது. நல்லா தெரிஞ்சுங்க, இறைவன் ஒரு பிரச்சனையை கொடுக்கிறான் என்றால், அது நீங்கள் எந்த ஜாதி மதமாக இருக்கட்டும் என்னமாக இருக்கட்டும், இறைவன் ஒரு பிரச்சனையை உங்களுக்கு கொடுக்கிறான் என்றால் அதற்குண்டான சால்வன்ட், அதற்குண்டான பதிலை முதலில் கொடுத்து விட்டு தான் கேள்வியை கேட்கின்றான். உங்களுக்கு வந்து 10வது வகுப்பு படிக்கிறீர்கள், உங்களுக்கு முழு ஆண்டு தேர்வு ஏப்ரலில் வருது அப்படின்னா, அதில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு உண்டான பதில்கள் உங்களுக்கு அந்த வருட ஆரம்பத்திலேயே புத்தகமாக கொடுக்கப்பட்டு விட்டது. ஆனால் இங்கே என்ன பிரச்சனையை நம்ம பண்ணுறோம் அப்படின்னாக்கா, தப்பு பண்ணுறோன்னா, 10வதுக்கு உண்டான கேள்விக்கு உண்டான பதிலை நாம் 12வதிலோ அல்லது 8வதிலோ தேடி கொண்டிருக்கிறோம், அது கிடைக்காது, கிடைச்சாலும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த குழப்பம். ஸோ சரியான வகையில் தேடுங்கள், நம்மால் இதிலிருந்து நிச்சயம் வெளிவர முடியும், நம்பிக்கையுடன் வெளிவர முடியும், சேதாரங்கள் இல்லாமல் வெளிவர முடியும். அதனால் நீங்கள் அந்த பீதியிலிருந்து வெளிவர விரும்பினால் நீங்கள் மலர் மருந்துகளை எடுத்துக்கொள்ளலாம், அல்லது அரோமா தெரப்பியை எடுத்துக்கொள்ளலாம், அல்லது ஹிப்னோ ரிலாக்ஸ் தெரப்பி என்று சொல்லக்கூடிய மனோவசிய விஷயங்களை எடுத்துக்கொள்ளலாம். இந்த மூன்றிலும் நான் மாஸ்டராக இருக்கின்றேன். தேவைப்படுபவர்கள் என்னை சந்திக்கலாம். சேலத்திலே malarclinic.com என்ற வெப்சைட்டில் போனால் இதை பற்றியான விளக்கத்தை நான் சொல்லியிருப்பேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே. அதுவரை தைரியமாக சந்தோஷமாக இருங்கள். எதையும் நாம் பார்த்துக்கொள்ளலாம், எதையும் நாம் மீண்டும் எதிலிருந்தும் நாம் மீண்டு வரலாம். வணக்கம்.